உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படி ஒழுங்க வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது. ஏ இந்த குளத்தோட குளிக்க முடியாது. வாங்கட போறோம் மூக்கு பசங்க. அந்த மணிகிட்ட பக்கிரசாமி உங்க அம்மாவை கெட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன திட்டிட்டு இருக்க? என்னது அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா அந்த மணிகிட்ட பக்கிரசாமி உங்களை திட்டினாமே, நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம் அவன் கிட்ட போய் சண்டை போடாதப்பா, போயிட்டு போறா. செல்வம் செல்வம் ஏ செல்வம் காய் பக்கிரசாமி ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பத்தி என்ன சொன்னேன்? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறதானு உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு கொடல உருவி மாலையா போட்டுருவேன். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்ன சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குத்தான் நமக்கு நல்ல காலத்தை தரப்போறாரு. அம்மா கொஞ்சம் சாதம் வேணுமா? வேண்டண்ணா, நீயே சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா, நம்ம கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். இப்படி நடு ரோட்ல எழுதிட்ட பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல கார மேல ஏத்துட்டுமா? என்ன சொன்ன? திமிரு, பண திமிரு பேசுற. ஏய் கார்ல ஏறாத. அழகான காமத்தில் அலுங்காம குலுங்காம ஆட்டம் போடுற மான்குட்டியே, சாயாத கொம்பிரண்டு இல்லாத மான்குட்டியே, நீ தகராறு பண்ணாத வாயாடி பெண்குட்டியே. யார பார்த்து என்ன பாட்டு பாடுற? என்ன என்ன பண்ண போறீங்க? ஒன்னு செஞ்சுட்டு சொல்லுங்க இல்ல சொல்லிட்டு செய்யுங்க. என்ன யூ யூ யூ? பார்த்தா பசு மாதிரி இருந்துகிட்டு நான்
உழைக்கிற கோழங்க நாங்க நிறச்சால நாட்டுல நடப்பு மாறாது, நாங்க துணிஞ்சாலே உலகில நன்மை சேராது. பார்த்து இருக்கோம், வழி பார்த்து இருக்கோம், எங்க காலத்தை நேரத்தை பார்க்கணும். நீங்க எங்க முதலாளி அம்மாவே விரட்டி விரட்டி கண்ட இடத்துல இழிச்சிடிச்சு பார்த்தா பாரு. எங்க முதலாளிக்கு மட்டும் தெரியுது, உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட ஆரம்பிச்சு முடிக்கிற முடிய பாரு, கண்ண நோண்டிடுவேன். சோத்துக்கு காஞ்ச பயலுக்கு வாய் நீளுதாடா வாய். அண்ண வாய் மட்டுமா நீளும், இப்படியே நீ பேசிட்டு போனா என் கை நீளும். அப்புறம் உங்க அரைஞ்சண்ணா பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையோ நடு ராத்திரி, எங்க பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையோ நடு ராத்திரி. நாங்க உழுதாத்தான் ஏழடி வயது பசி அடங்கு, நாங்க விதைச்சாத்தான் நாட்டுல உனக்கு ருசி தெரியும். ஏ பொறுத்து இருக்கும், ரொம்ப பெருத்து இருக்கும், நாங்க போடுற போடுல வெளுக்கண்ணு. நீங்க ஒரே நாயுடு. என்ன முதலாளி, தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது, கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திமிரு பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோபமா போது என்னடி? கொஞ்சம் இல்ல, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படி உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க, விஷயத்தை சொல்லுங்க. மல்லிகை பூவ நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லீங்க, விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், கால புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சுட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானந்து பைய செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு இன்னும் அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. கத்துக்கிட்டே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 நோட்டு.
கணக்கில்லாம பணத்தை தரேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு, உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்ச நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உள்ள மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நான் உள்ளடியா அடிக்கிறான். அந்த ரேஸ்கலை சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பா. அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சுகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போதே, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ, அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல, சொல்லேடா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க, அந்த செல்லும் பேர் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டான், கைய கால தனித்தனியா எடுத்து போடுவோம். ஆமா நீங்க யாரும் கண்டுலா, நீங்க அவனை கூட்டு கூட்டுலாம் உடனே என்ன புல்லு. ஏமாச்சான் என்ன இந்த பயலை இங்கேயும் காணாம? ஆமா இந்த வழியா தானே வந்த அவனும், எங்க அவனை காணும்? காத்தால கலந்துட்டான்னா முறைக்கிற. ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானைய பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. இங்க வெள்ளப்பட்ட முண்டகலாம் அடியலாம். என்னக்கா என்னாச்சு? அக்கா பவானி என்னம்மா ஏமா அழற? என்னாச்சு பவானி ஏமா அழற? என்ன நடந்துச்சு சொல்லுமா? நீங்க சீதனமா கொடுக்கறேன்னு சொன்ன மூணு பவுன் நகைய கொடுக்காதால அவரு ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கடவுள் முடிஞ்சு போச்சு உங்க ஆத்தா நினைச்சாடா? ஏய் மூணு பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லைன்னா நீ வளர வெட்டிதான். ஏய் தனியனே ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? போடி இந்த மூணு பவுனோட வந்தாத்தா என் மூஞ்சல முடிக்கலாம். இந்த புடி போய் போய். ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ மூணு பவுன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு, நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிறவருக்கு என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். மெட்ராஸ் போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் அரை மணி நேரத்துல வரும்பா. செல்வம் நம்பியார், இதுல நிறைய அபின் வாட்சஸ் கேசட்டு எல்லாம் இருக்கு, பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத,
சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6 இரண்டாவது குறுக்கு தெரு அசோக் நகர். கவடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவ சின்ன உருவம் மிரட்டி பாக்குறியா? ஏதாவது பேசினா வெளியே தூக்கி வெளியே பேசி தம்பி பொறுமை. ரயில விட நீங்க என்ன நடந்துச்சு? முதல்ல எழுதுறா தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. மூணு நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீங்க எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வர. ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், சபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு அலைகிறாங்க, உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டியா? இல்ல, வித்தவன் டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேன சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவேன். தெரியா, வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா, follow me. Yes sir. இந்த பெட்டியில கள்ள கடத்தல் சாமான் வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். Yes sir. உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பை தான் இருக்கு சார். என் சூட்கேஸ திறந்து காட்டணுமா பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன். ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுக்குள்ள கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த புட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பாஸ்ட் முதலாளி, நான் சொல்றது, புட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். கெட் அப். ஏய், இவன் கை காலெல்லாம் கட்டி இருட் ரூம்ல கொண்டு போய் தலைங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. ஏய், புடிச்சு கட்டுங்கடா. இவனங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா, இருக்கான்னு பாரியா. சரிங்க.
கேசட் வாட்சஸ் அப்படி நல்லா சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்குங்க. பெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 இயர்ஸ் அலைஞ்சு கேட்ச் பண்ணேன், ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா, ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட் செல்வம். நீ பெட்டியோட வரல, என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர் தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு, அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ. ஹலோ டாலி, நான் பிரபு. ஹாய் டாலி. வரேன். கங்காவுக்கு ஜஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வாங்க. எப்படி இருக்க? மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். அஃப்கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய் கமானியா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா, உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடந்த பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் இப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டாலி, 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யாரு முன்னாடி ஆட விரும்பல? இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனாலதான் நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டாலி, நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர்ல சலூன்ல இருந்து கால் வரும், நான் போறேன். ஏன் ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட் ராஜாகுட்டி? நீ சொன்னதான்டா கரெக்ட். நீ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பில் தான் சாயணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும், நான் மட்டும் தான் ஒண்ணு. Thank you.
சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா, கார்ல காத்தா பறக்கறான், போட்டாவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா, துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டூம் டூம்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. தூள் நீங்க வர சொன்னீங்களாமே. ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான் இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் இருப்போம். நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட் கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து Thank you.
நீங்க அந்த பக்கம் ரவுண்ட் பண்ணுங்க. Happy New Year! Hello. Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்க, சீக்கிரம் விட்டு போற வழியை பாரு. இன்னும் கொஞ்ச நேரம். நல்லா அண்ணன். Excuse me. Thank you very much for the dance. I'm Selvam. I'm Anand Babu. I'm a dance master. Have a nice party. Yeah. Happy New Year. Same to you. Appuram paakala. Bye. பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ் சார். சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க, பாக்கலாமா? குட், நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸியா? செல்வம் எழுதி கொண்டது. நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நேத்து உங்க டிராக்டர் அனுப்பிய அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை டச் பண்ணுவிய. அத டச் பண்ணிட்டியா? இப்ப அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவேன். ஏன்னா உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணும் இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் கரியா? என்ன தேவை? செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. இது கார் இல்ல, ஆட்டோ. ரோட் இப்படி சீக்கிரமா போப்பா.
என்னமா நிறுத்தாமையே போறாரு? என்ன தெரியல? ஓ தெரியுது, அனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர். நியூ இயர் இன்னைக்கு இந்தப்பா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ அதுவா? அது வந்து இவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏ உங்ககிட்டயே நியாயம் கேக்குறேன் சார். நாங்க ரெண்டு பேரும் முன்னப்பட்டினம் ஒரு கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க, அங்க நாங்க ரெண்டு பேரும் அன்பா அழகா இன்டிமேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன். இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏ சார், கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாருங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு, இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பாக்காம போறாரு சார், கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு இவ போய் சொல்றா. இந்த பார் செல்வம், பொண்ணு ஆண விரும்பினாலும் சரி ஆண் பொண்ணு விரும்பினாலும் சரி கொஞ்ச நாளை காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அதானே பார்த்தேன், நல்லா சொல்லுங்க. இப்படிதான் அடிக்கடி அடிக்க வருவாரு. இந்த பார் செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பல நமக்கு தேவையில்லை, நீ போமா. பபு இவ சொல்றது நாள் இல்லையாரு. பபு நீ உட்காருமா? உட்கார செல்வம், பேசாம இரு, சீக்கிரம் உட்காருமா. ஏதன்ற செல்வம், உட்காரம்மா. ஐயோ உட்காரம் உள்ள. பாப்பா பாப்பா பாப்பா, ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா, சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன். சிரிச்சு முதலோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கைய இறக்கி விட்டான் நடுல, பாத்து செல்வம். செல்வம், நான் உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இப்படின்னா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஊர்ல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக எங்க அப்பா உங்களை ஆளை வச்சு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணனே வேலையை விட்டு நீக்கணும் இல்லாம ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல ஜெயா, அது எங்க அப்பா செஞ்ச தப்பு. அப்பாவோ மகளோ மொத்தத்துல எங்க அண்ணனை ஊரை விட்டு துரத்தியாச்சு. இப்ப திருப்தி தானே? எங்க உங்களை சந்திக்க முடியாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் செல்வம். ஐ லைக் யூ. I love you. La 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 வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல ராதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். டெஃபினட்டா வரணும். டுமாரோ ஈவினிங் அட் 7 o'clock I'll be here, okay? ஷூர். ஏமா சார் யாரு? தெரிஞ்சவர். மன்மதன் அட்ட இருக்காரு. வாய மூடிட்டு வா. ராதாமா அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு, நைட் டின்னருக்கு. டின்னர் ஏ கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதான வேலை, சமைச்சு விட சமைச்சு.
செல்வம் இன்னும் வரல, வந்தது வந்துடுறேன். ஒன் செகண்ட், கம் இன். ஓ, செல்வம் வந்தாச்சு. இதோ ஃபைவ் மினிட்ஸ்ல புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணாருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கேயே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்ல சார், அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்க? நிச்சயமா, அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. அம்மா, சிலோன்காரர் வந்திருக்காருமா? யாரு? அதாமா, நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாமா. சரி வரேன், நீ போ. பிரபு இல்லையா? இப்பதான் அவர் பங்களாவுக்கு போனாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. ஒன் மினிட் கங்கா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னால பிரபு சம்பாதிக்கிற பணம் உன்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவனை உன் பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டு. மிஸ்டர் சாந்தகுமார், எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த நரி பழம் புளிக்கும்னு சொன்ன மாதிரி என்கிட்ட செக்ஸ் எதிர்பார்த்து ஏமாந்த நீங்க என்ன ஒரு தேவடியான்னு சொல்ல வர்றீங்க? இல்ல நோ, கற்பனையில வளர வேணாம். ஒன்னு சொல்றேன், அவர் என்னை தொட்டு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு அவர் என்ன முத முதலா தொட்டாரோ அன்னையிலிருந்து நான் அவருக்கு மனைவி. மடிய விரிக்கிற பொம்பளைய மனைவின்னு சொன்னா மாலையிட்டு தாலி கட்ட பொம்பளைய வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? மிஸ்டர் சாந்தகுமார், நான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க இல்ல, பிரபு. அந்த பிரபு கிட்டே சொல்றேன், உன் வீட்டுக்கு வராம தடுக்கிறேன். பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. செல்வம், புறப்படலாம். உன் முதலாளி கிட்ட சொல்லி கங்கா வீட்டுக்கு வர்றத தடுக்க போறேன். சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன உங்களை எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டேதான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்வளவு ஐட்டத்தையும் என்ன செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோனோ, சரியான ஆம்பளை, ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார் அது? ஹெர்குலிஸ்? அதெல்லாம் உனக்கு தெரியாது.
பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது, சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுத, 9. தண்ணி விடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது, ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா, அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் இல்ல? ஐயோ, எந்த ராதாவ சொல்ற? கங்காங்கிற பேரழகி என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன், வேற எவ்வளவு என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? நேத்து சாந்தகுமார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கையை தரேன், பிரபுவோட 1000 மடங்கு சுகம் தரேன், என் கூட சிலூனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரான என் பிரபுவ என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ, ஹலோ பிரபு, உன்னை பார்க்கதான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ, மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு லைஃப் இருக்கு, பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியாகிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம்? காரணம் உங்ககிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போன ஏற்பட்டுமா? அப்படி நினைச்சுதான் போனேன். சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காரங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி ஆராய்ச்சி வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அத முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துல தான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சுக்க வேண்டியதுதான் புத்திசாலி தரும். ஓகே, குட் பாய். பிரபு, ஒன் செகண்ட். சில ஆயிரங்களுக்கு அதிபதியாகி வந்த உடனே பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் சி. எஸ், யூ கேன் கோ. ஹலோ. மாலையுடனே புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காலம் நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. Thank you.
எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது. மாலையுடனே புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. கையும் கையும் சேர்ந்தாச்சு எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது. புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காலம் நேரம் வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு கண்டுக்காத வரை நடந்துகிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசரை ஏமாத்திட்டு அர்த்தம் இல்ல சார். நீங்க செல்வம், நீங்க யாரு, என்ன செய்யறீங்க, எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் ப்ரூஃபோட உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்க தவிர குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான். ஆல் ரைட், நவ் யூ கேன் கோ. Thank you. பகதி என்னங்க? என்னடா பொண்ண கீழே கேட்டாலும் இல்லங்கிற, மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல, எங்கடா போச்சு? ஏங்க, அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? லீவு தானே, எங்க போயிருக்கோம்? ஆமா, வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா? இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோபம். சிறுபான ராஸ்கல், உள்ளவோ. ஓகே செல்வம், see you tomorrow, sweet dreams. Okay. Bye. அப்பா, எப்ப ஊர்ல வந்தீங்க? அவன் உன்ன கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேமா, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பா தான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும்னு அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன். என் கல்யாண விஷயத்தை தவிர உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறது தான் என்னோட லட்சியம்.
மாப்பிள்ள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பாக்கணும். இதுதான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அக்களுங்க ஆசீர்வாதம். மாப்பிள்ள, என்னுடைய மக ராதாவ உங்களுக்குதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேரைய சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான் மாப்பிள. என்ன அங்கிள் குழப்பறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிற. உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவருக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு? சுற்றுச்சு. ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால போட்டு மிதிச்சுதான் ஆகணும். தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா?
அது வேணுமா? தங்கை அண்ணே, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது இயற்கை. ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், நாலு பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன் போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சுலமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகை எல்லாம் பத்தாதுல்ல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்ட நல்லா இருக்காது. என்னப்பா என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்க கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன், அடுத்த வாரம் வந்துருக்கும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பட்டற போடலான்னு உத்தேசம். என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லண்ண. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டேன் தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறைதான். இந்தாங்க 5000 ரூபாய் தம்பி. இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து சொல்லலாம். இந்த ரொம்ப நீங்க ரெண்டு பேரும் கடற்கரை பங்களாக்குவாங்க. வரட்ட. என்னடா அப்படி மறைச்சி பார்த்து கடக்குற? இந்தியார் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சா, நம்ம தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம வேலைக்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம் எழுதுறாங்க. அவன் எப்படி பணக்காரனான அது மாதிரி நாமளும் பணக்காரனாலே தர்மம் பண்ணணும் இல்லங்களா? ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாம. நம்ம இல்லடா, நம்மளோட கூட போட்டிருக்கோம். இது யாரு விடுத்து தெரியல அண்ணே. என்ன நஞ்சு கிடைக்கிற? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிட இல்ல. எனக்கு என்ன வேணும்? மச்சாட்டோ சொல்ற. மச்சா மச்சா, வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனே? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும், ஆக கூடாங்கிறது வியவஸ்தை இல்லாம போச்சு. பலகீனத்தவன் கார்ல போறான், குடிசை இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறதே? தாண்டா, எவனாலும் கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரா குருதி? திருமண குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசணும். பாட்டுக்குள்ள இருக்கு. போடாங்க அந்த பாட்டுல. போட்டா இந்த பாட்டு உடனே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. இதெல்லாம் ஒரு அடை, இதெல்லாம் ஒரு இடை. இதமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கொண்ட மனு தெரியாது. ஏன் அப்படி வளருங்க? ஏண்டா உளற? அக்கா போட்டோம். உரஞ்சரிஞ்சாதுன்ன கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. வாருங்க, என்ன குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க? ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதே என் மரியாதையே கட்டுப்படியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா வண்டி வருது மச்சா. என்னது? யாரையா? இல்ல கட்ட வண்டி. யாரது? யாரது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. செல்வம் நம்ம கிட்ட வளையத்தானே, அவரு கோட்டு சுட்டுல போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டுக்கு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? வழிவிடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழிவிடுங்க.
இல்லன்னா என்ன நடக்கும்? நீ ஆயுவாஜ, எனக்கு ஆயு வரும். லெக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இட். எஸ் மாஸ்டர், இந்த மாசம் பிளீஸ். பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத்து கிளாஸ் வரணும். ஓகே, கோ ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. உமன் சார் ரெடி. 1 2 3 4 ஜெயா இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தானே, அது ஆடு. ரெடி, அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி. 1 2 ஓகே, இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன், எல்லாரும் பாருங்க. ரெடி. ஆமா, இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணதா உங்களுக்கு வேற வந்த டேப் ரெக்கார்டர்ஸ், வீடியோ கேசட்ஸ், டெக்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டுல இருக்கு. அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்க மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்க மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? வெயிட் பண்ண சொல்லு வரேன். சரி மேம். சார், அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங்.
குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க, பரவாயில்ல. நான் உங்க கூட விளையாட வரல மிஸ்டர் செல்வம். செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்துடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம் மிஸ்டர் செல்வம், கழுகு பால் வில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பால் வில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர், நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன பயது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர். அதான் தெரியுதே செல்வம், எத்தனையும் முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன், இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்தவன் பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோர் போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலும் இருக்குமா செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம பயந்துதானே ஆகணும். சட்டம், நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழை வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன். கிடையாது, ஏன் வந்தான்னு பாக்குறீங்களா? வீக்லி 3 டேஸ் தானே கிளாஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல? உங்க அட்வைஸ் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். இனிமே 7 டேஸும் நீங்க கிளாஸ் எடுக்கணும். ஓகே, இந்தாங்க 1 இயர் பேமெண்ட் பிளீஸ். ஐ வாண்ட் யூ அண்ட் யூர் டான்ஸ்.
I told you I
அணைக்க அணைக்க இடம் தருமோ இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் அன்பே வா என்னடியிலே கண்ணே வா கைப்பிடியிலே கல்யாணம் தான் முடிக்க இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் லல்ல லல்ல வேகமாடி போயிருந்த கூல்டிங் கொண்டா நோ தேங்க்ஸ் அம்மா அவரது அங்கேயே பாத்துட்டேன் அதனாலதான் இன்னொரு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க இதுல ரெண்டு பேரும் குடிங்க மீதி அப்புறமா கொண்டு வரேன் வராத வந்தா நாலு வாட்டி சாரு கூப்பிடுவா அடி வாட்டி கூப்பிடுறேன் விட மாட்டேங்கிற போ நீ சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்திருந்தீனா உன்னை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன் ஆனா நான் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் உனக்கு மாப்பிள்ள தேடி அலைய வேண்டிய வேலைய உன் அண்ணனுக்கு நீ வைக்கல மிஸ்டர் பாபு ஆல் தி பெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும் தேங்க்யூ வெரி மச் ஹலோ மிஸ்டர் உத்தம் சந்த் தானே பேசுறது நான் செல்வம் பேசுறேன் பால்ராஜ் கிட்ட 4 பேக்ஸ் வாட்சஸ் 6 பேக்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே ஓகே அண்ணே என்ன ஜெய நீங்க எதிர்பார்த்த செய்தி இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி இருக்கு கண்ணை மூடுனா மூடுங்க என்ன காது மூடுறீங்க காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன் கண்ணை மூடுனா மூடுங்க நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும் ஓகே ஓகே ஜெயா கண்ணு திறக்கலாமா நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு பரவாயில்ல படிப்பு அவசியம் தானே ஆமா பிரபுவோட மேட்டர் என்னாச்சு பிரபு இல்ல கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் யூ ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்கத்தான் வந்தேன் இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன் என்ன அவசரம் அண்ணே அண்ணனை பார்த்தாச்சா பேசியாச்சா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான் இப்ப வைக்கப்படுறது சரி எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன் இப்படி வைக்கப்படக்கூடாது ஓகே ராதா நில்லு நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல ஓஹோ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன் நினைச்சியா இனிமே அந்த மீன் கூடைய தள்ளி பொழைச்சானை செல்வம் அந்த பயல சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான் ஜாக்கிரதை இப்ப மட்டும் என்ன மனுஷாவா பேசுறீங்க என்ன சொன்னேன் அடடடடடா ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பால கூட நிறுத்திருச்ச என்னடி கிண்டலா பண்ற ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள் எல்லாம் பொண்ணு கட்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே தெரியாது ஏங்க உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா
அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கெட்டவனே, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டினேன்? சுய சம்பாதனை, என்னுடைய சொந்த வீடு. கத்துவேன் கதறுவேன், அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அதுக்குதான் சொன்னேன். நீ அருமையா பெத்திய மகா. ஆமா, அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வம் வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போனாலாம். இதுல என்ன தப்பு? அம்மா, என் முடிவும் ஒரே முடிவுதான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நாலு செவத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? எங்க, அவ நம்ம பொண்ணு தானங்க, அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா, நீங்க என்ன குறைஞ்ச போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணும் குறையும், அப்படி அறைவேன். தள்ளடி ராதா, நான் சொல்றத வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் தான், முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை, நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மா அவன் பொண்ணு டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க, இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குழப்ப நாயுடு, முதலாளி துப்பாக்கி லோடு பண்ணு. அமராதா, நீ ஒண்ணு கவலைப்படாதமா, உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே. தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு, அப்புறம் தண்ணியில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். வெளியில போறவன் வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான் இப்ப லைட் போட்டேன். இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏப்பா நம்ம பயந்து வாழணும். ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்களா வாழ்க்கையில இல்லையப்பா. அம்மா, நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கிடந்துதான் சாகணும். பட்டினி கிடந்தப்ப இருந்த அமைதியும் நிம்மதியும் இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா, 50-60 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு, அதை நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தான் உதவி செய்யணுமா? அம்மா, நீங்க போய் படுங்க, விடிஞ்சதும் பேசிக்கலாம், சரக்கு அனுப்ப நேரமாச்சு. செல்லும், இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை வெளியே விடுவேன். அம்மா, நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க. டேய் செல்வம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் போதும்ப்பா. அம்மா, வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் உருப்பிட்டதில்லை. நீங்க போய் படுங்க. செல்வம் இல்லடா, நான் ஒண்ணு நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒன்னு காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே. அம்மா செல்வம், கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லடா. செல்வம், உன்னை போலீஸ் பிடிச்சி கையில விலங்கி மாட்டி ஜெயில தள்ளி என் மனசுல உள்ளத என்னால சொல்ல முடியலையடா. செல்வம் என் கண்ணே, என் ராஜா, உன் கால விழுந்து கெஞ்சு கேக்குறேடா, என் பேச்ச கேடுடா. இனிமே இந்த தொழில விட்டுடுறா, இனிமே இந்த தொழில விட்டுடு ராஜா. உங்க அம்மாவை உயிரோடு பார்க்கணும்னா உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்கத்தான் வேணும் ராஜா. ராஜா, இன்னைக்கு இந்த தொழிலுக்காக நான் வெளியே போறதுதான் கடைசி. நாளையில இருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை பார்க்கலாம். ராஜா, ராஜா, கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும். போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. முருகா, எந்த கஸ்டம்ஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஏத்துங்க, சீக்கிரம் ஏத்துங்க, சீக்கிரம். அந்த பாக்ஸ் வாங்கி நல்லா உள்ள வையா, சீக்கிரம் ஓரமா வைப்பா. அந்த பாக்ஸ்ல வீசியா இருக்கியா, பாக்ஸ் வைக்க, சீக்கிரம் ஏத்துங்க. வாங்க,
இந்த நேரத்துல
போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. செல்வம் 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 அண்ணா. அம்மா அழாதீங்கம்மா. செல்வம் எனக்கு நீ வேணுங்கிறதுக்காகத்தானே பணம் வேண்டாம் பங்களா வேண்டாம்னு சொன்னேன் கேட்டி அப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. ஐயோ செல்வம், நீ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதுப்பா. முதல்ல போய் போலீஸ்ல குத்தத்தை ஒத்துக்கோ. தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரை நான் சரணடைய மாட்டேன். அம்மா நான் ரொம்ப நேரம் இங்க தங்க முடியாது. அதான் எல்லாரையும் பாத்துக்கோங்க, நான் வரமா. சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன் தங்கம்? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன், அவ்வளவு 24 கேரட்டடா, உன்னை செருப்பால் அடிக்கிறேன். இதா இத பாரு, நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு? அலையாத, பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடுத்துருங்க. இப்ப குடுத்தா வித்து சாராய குடிச்சிருவியே, விடிஞ்சா கல்யாணம் அப்ப போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. ஏண்டி பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆறு அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? என் முதலாளி, என் முதலாளி, நேற்று ராத்திரி புறப்பட்ட மாப்பிள்ள இன்னும் வீடு வந்து சேரலையே, வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? அட பாவி, உன் எண்ணத்துல இடி விழோ, என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே, வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பிறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன குடும்பத்துல குறுக்க பூந்த குறுக்க வெட்டுவேன். டிரைவர் அந்த பெட்டி எடுப்ப. மாமா இதுல உங்களுக்கு அத்தைக்கு ராதாக்கு எல்லாருக்கும் டிரஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி தாலி இல்லாமல வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய் முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெட்ற ஒண்ணு நான். தொட்டக்காரங்க வாங்க, இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. என்னங்க இது, மாப்பிள்ளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க? அட நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் என்ன நிக்காதீங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க வாங்க. ஹாய் ராதா, நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறப்பத்த பாக்க முடியும் நினைச்சேன். ரேலி லக் என்னைக்க பாத்து? என்ன தாலியா? யாருக்கு? ஏன் உனக்குதான். மிஸ்டர் பிரபு, இந்த ராதா ஒரே ஒரு முடிவு தான் எடுப்பா, அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு மிஸ்டர் செல்வம் தான். ஆமா, நான் அவனை விட எந்த விதத்துல குறைச்சலுங்கிற, ஹைட்லயா இல்ல கலர்லயா? கூடுறவங்க யாரு குறைஞ்சவங்க யாருங்கிறது எல்லாம் பிரச்சனை, ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த செல்வத்தை போலீஸ்ல தேடிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து அண்ணன் கம்பி என்ன போற. இல்ல பிரபு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நல்ல நாள் என் கழுத்துல அவர் தாலி கட்டுற நாளா தான் இருக்கும். அப்போ முடிவே பண்ணிட்டேங்கிற. ஆமா. அப்படியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், பாக்கலாமா? கண்டிப்பா ஏமாறத்தான் போறீங்க. சேலஞ்ச் சேலஞ்ச். தம்பி, ராதாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கிறானா? சாப்பிடுப்பா. இன்னைக்கு ராத்திரிய ராதாவை நான் சந்திக்கிறேன். நான் வந்துடுறேன். ராதா, இந்த நேரத்தில் நீ என் கூட வர்றது உனக்கு ஆபத்து இல்லையா?
அதை விட ஆபத்து பிரபு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, அதை விட ஆபத்து இப்படி பேசிட்டு இருக்கிறது. எங்க அப்பா முடிச்சிட்டு போறாரு, இருங்க நான் வந்துடுறேன். வெளிய வராம முக்காடு ஊட்டியே படுத்து உங்க ஐயாவை கவலை பண்ணாம இருக்க சொல்லு, அவனை எப்படி நான் தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்த செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வா இருக்கு. உங்களுக்கு தான் சொல்றேன். பார்க்காதே அட அங்கே இங்கே கையை
நீ ஜெயாவ கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அந்த செல்வம் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். தம்பியை பயன்படுத்திக்கிட்டு அண்ணா அவார்டு வாங்க நினைக்கிறது வீரம் இல்ல. ஏதோ விவசாயம் எல்லாம் ஒரு காதல பண்ணிட்டு என் வீரத்தை கிண்டல் பண்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த செல்வம் சரண்டர் ஆற வரைக்கும் நிச்சயமா உன் கல்யாணம் நடக்காது. அண்ணா, உங்களோட கடமைக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் ஜெய கழுத்துல முடிச்சு போட போறது முடிவான விஷயம். பாத்தியா அவன் என்ன சொல்றான்? பாத்தியா என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வச்சுட்டா ஏங்க இந்த பேச்செல்லாம் வருது? நோ, அண்ணன் கையில விலங்கு ஏறினாத்தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும். அண்ணா, இந்த கண்டிஷன் எல்லாம் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாது. கோபத்துல போற உங்க தம்பி கூப்பிடுங்க. வயிற்றுலே குருடன் கோல தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நடப்பான், அப்புறம் தடுமாறுவான், தன்னால வந்து சேருவான். Educated idiot.
இல்லையா? செல்வத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஓ, ஊர்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனுக்கு விசாரமா இருக்கீங்க போல் இருக்கு. பாப்போம். சார், என்ன இன்ஃபர்மேஷன்? அந்த செல்வத்தோட உங்க ராதாவையும் இன்னும் ஃபியூ டேஸ்ல பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். ஹலோ ஜெயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணி உனக்கு வர சொன்னேன். சொல்லுங்க ஜெயா. என்ன வளர்த்து ஆளாக்கன அண்ணனை பகைச்சுக்கிட்டு உன்ன மனைவி அடைய வந்திருக்கேன். நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். தம்பி, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாபு சம்மதிச்சாச்சா? அம்மா சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமே. நாளை காலையில பாபுவையும் ஜெயாவையும் அழைச்சிக்கிட்டு உச்சிமலை முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. கூட அம்மா மட்டும் வந்தா போதும். சரிப்பா. நல்லா இருப்பா, நீங்க சுமந்திரியா இருந்தா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதோட என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு. தாதா, நான் போலீஸ் தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ல வரீங்களா? என்ன பிரபு தேடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் முருகன் இருக்காருப்பா. தாலிய கட்டு. கெட்டி மேல சத்தம் நினைச்சிட்டீங்களா? பிஸ்டலுப்பா. நீ பாரு, ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல தகராறுகிறாருன்னு பண்ணீங்கன்னா, அவர் தெரியுமா மிஸ்டர் முல்லப்பட்டின முருகன், அவரே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. அப்படினாலே போலாமா? பாருமா, நான் பொம்பளைகளை தொந்தரவு பண்ண மாட்டேன், தகராறு பண்ணாம வந்தேன். ஏய், ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேங்களா? போகல, வச்சிடலாம். Thank you.
Shiloh!